காங்கிரஸ் கூட கூட்டணிக்கும் போது பேசுவாரு ஸ்டாலின் பாஜக கூட கூட்டணி போனா பேசுவார் ரஜினி வரவே இல்லை என்றாலும் திமுகவுக்கு ஏதோ ஒரு இது சந்தேகத்தை கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் தான் நாளைக்கு நம்ம கழுத்தை நெரிக்கக்கூடிய காங்கிரஸை காங்கிரஸ் இன்னைக்கு உங்க அளவு வேற இவ்வளவு தானே அடிச்சிடணும்னு திமுக அடிக்கணும் காங்கிரஸ் தன்னை பற்றி நினைக்கிற அளவுக்கு திமுக காங்கிரஸை நினைக்கல கருணாநிதி கூட பண்ணிட்டு போனார் ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா பாண்டிய அரசியல் துக்ளக் போகலாம் அறிவாளிகள் அப்படிங்கிற முரசொலியை கைது சிறுமைப்படுத்துறாரு ரஜினிகாந்த் அவர் இல்ல இல்ல அப்படி ஒரு தோற்றம் இருக்குன்னு சொல்றாரு இது ஒரு ஒரு லைட் வெயில் எடுத்துருக்கணும் இதெல்லாம் ஒண்ணு பெரிய மேட்டரா எடுத்துக்க முடியாது அது எப்படி எடுத்துக்க முடியாதுன்னு தான் நான் கேட்கறேன் இப்போ என் வீட்டுல நான் ரொம்ப நியாயவான அப்படின்னு நான் கதவுல போட்டேன் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்களாம் நியாயவான் இல்ல அப்படிங்கிற அர்த்தம் வந்து ஸ்டாலின் வர்சஸ் ரஜினிங்கிற லீடர்ஷிப் ஓரியண்டட் ஒரு இது வரட்டு அதுக்கு நம்ம திமுகவை ஏதாவது பண்ணுனா வந்து அந்த பாப்புலாரிட்டி நமக்கு வந்து லாபம்னு கூட ரஜினி நினச்சிருக்கலாம்

பெரியார் சப்போர்ட்ல என்ன பெரிய போலீஸ் காமராஜ் வந்திருக்க முடியும் அப்படி அப்படி வராத பெரியார் அவர்களை இப்ப வெச்சு பேச அவசியம் என்னக்கு தெரியல நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் ஏற்கனவே இந்த பிழைகளாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க ரஜினிகாந்த் பண்றத பெருசா எடுத்துக்காதீங்க அப்படி எடுத்துக்கணும் இல்லையா அரசியல ஜெயிக்க தாங்க எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க கருணாநிதி ஜெயில் தான் வெற்றி எடுத்து நிற்போங்கிறாங்க தான் மாதிரி வின் பண்ணது தான் ரஜினி அரசியல் பண்ணுவார் மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாரு போது கூட அவர் பூணல் அடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்கள்லாம் தாழ்ந்த இந்த இடம் வைத்திருக்கு ஆர்எஸ்எஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிக்குரிய குழு நாளைக்கு வரும் வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைய நமது ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுமா ரஜினிகாந்த் அவர்கள் துக்ளக் விழாவில் பேசிய பேச்சில் அரசியல் எதனும் உள்ளதா வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நிறுவனம் சார் வணக்கம் சார் வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சமீபத்தில் திமுக மற்றும் காங்கிரசனுடைய கூட்டணி விரிசல் வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு கொண்டுக்கூடிய விஷயமா மாறிட்டு இருக்கு பாஜகவின் தலைவர் இல்ல சொல்றாரு திமுகவிற்கு ரொம்ப நல்லது காங்கிரஸை விட்டு விலகிட்டா அப்படின்னு சொல்றாரு பாஜக வந்து திமுகவிற்கு ஆலோசனை சொல்றதா பாக்குறீங்களா நீங்க இல்ல இல்ல ஒரு நல்ல விஷயமா அந்த கட்சி நன்மைக்காக பேசியிருக்கிறாரு டெல்லி என்ன நினைக்கணும்னே தெரியாம நடராஜனை மோடி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாக்கு படாத பாடுபட்ட தலைவர் அவரு ஊடம் தெரியாமல் ஜாமியாடக்கூடியவர் இப்போ கரெக்டாக திமுக காங்கிரஸ் கூட்டணி பழகப்படுறது பாஜகவுக்கு நல்லது அதுக்கு தக்கன கரெக்டாக ஒரு பாழ்ப்புணர்ச்சி அடைப்பில் சொல்கிறான்னு எடுத்துக்க முடியுமா அவர் அவர் கட்சியின் நன்மைக்கு பேசுகிறார் அதாவது பாஜக கட்சி நன்மைக்காக பேசுகிறேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போது துரைமுருகன் அவர்கள் பேசுகிற பேச்சில் ரெண்டு விஷயம் இருக்கு அவர் சொல்கிறாரு இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கலாம் நாங்களாம் யாரையும் வெளியே போக மாட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதன் பிறகு ஊடகவியலர் கேட்ட கேள்விக்கு போகணும்னா போகட்டும் அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிறாரு ரெண்டுத்தையுமே பேச மறுக்கிறாங்க ஊடகங்கள் இது ஏற்குறிங்களா நீங்கள் இல்லை இல்லை திமுக என்ன பார்க்குறதுனா இது பெரிய சிதம்பரம் இவர் ராமசாமியும் அழகிரியும் சேர்ந்து ஒரு கூட்டணி தர்மத்தை ஸ்டாலின் மீறினதாட்டு ஒரு அறிக்கை விடுறாங்க சரி அந்த அறிக்கையை வந்து உடனே ஸ்டா சிதம்பரம் என் பண்ணுறாரு சிதம்பரம் போன்றவங்கள்லாம் இப்படி ஒரு லோக்கல் பொலிட்டிக்ஸுக்குள்ளே வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குமேனு முன்னே திமுகவோட துறைமுகம் போட்டு உங்களுக்கு தெரியும் கருணாநிதிக்கு தெரியும் ஸோ நீங்கள் டிஆர்பாலு துறைமுறை இவங்களுக்கெல்லாம் சிதம்பரம் உள்ள வந்துட்டாரா இதில் ஏதோ எங்கேயோ யாரோ இண்டிகேஷன் கொடுத்துட்டாங்க யாரையோ ப்ரொமோட் பண்ணதுக்கு திமுக எதிராக ப்ரொமோட் பண்ணதுக்கு சிதம்பரம் தயாராகிட்டார் அதுக்காக திமுக கிட்ட போர் பாலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு சிதம்பரம் தயாராகிட்டார் அதுக்கு பின்னணி பெரிய பின்னணி இருக்கும் ஆல் இண்டியா பின்னணி இருக்கும் தமிழ்நாட்டிலையும் பலரும் அவருக்கு இண்டிகேஷன்ஸை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத வந்து திமுக உடனே வந்து உணர்றாங்க உடனே அவங்க திமுக அலர்ட் ஆகிறாங்க நீங்கள் வந்து கருணாதி பாணிக்கு அரசியல் வேற ஸ்டாலின் பாணி அரசியல் வேற ஸ்டாலின் பாணி அரசியல் வந்து ஜெயலலிதா பாணி அரசியல் ஆயிடுச்சு ஓகே இப்போ சிஏயை ஏற்று போராடுறாரு எங்கள் சிஏ பற்றி ஒன்று சொல்கிறாங்க மோடிக்கு இதில் பெரிய லாபம்ங்க இந்தியாவிலே இப்படி ஒரு இந்து தலைவர் வரலங்க நான் சொல்றது உண்மைங்க நீங்க வந்து இந்தியா முழுக்க பாஜக பெற்ற வாக்குகள் முப்பது சதவீத வாக்குகள் தான் நிச்சயமா இந்தியாவிலேயே அதனாலேயே ஒரு இந்தியா மக்களுடைய பிரதிநிதி ஆயிடுவார்னு நினைக்கிறேன் போது இந்திய மக்களின் பிரதிநிதியா பாஜக பாஜக சேர்ந்த பிரதமர் மோடி இருக்கிறாரு ஆனா பாஜக பெற்ற வாக்குகள் முப்பது சதவீதம் தானே இல்ல நான் நீங்க வந்து ஆண்டி மோடி இங்க உச்சம் அதனால நான் சொல்ல இல்ல ஆன்டி மோடிக்காக நான் பேசல நடந்த தேர்தலினுடைய வாக்கு சதவீதத்தை தான் அவங்க நான் பகிர்ந்துக்கிறேன் தம்பி என் பார்வையில் நான் சொல்ல வந்தது நீங்க சொல்ல விடல சரி சொல்லுங்க தமிழ்நாட்டில் ஆண்டி மோடி உச்சம் இந்தியாவில் மோடி மாதிரி ஒரு இந்து தலைவர் வரலன்னு தான் நான் சொன்னேன் ஓகே தினதயாள் தினதயாள் உபாத்தியா இவர் சேமா பிரசாத் முகர்ஜி பால்ராஜ் மத்தோக் எல்லாருமே வந்தாங்க ஆனால் எழுபத்தொன்னுலேயே வாஜ்பாய் தலைமையில் ஜனசேகம் கிடைச்சது ஆறு பர்சன்ட் ஓட்டு தான் அது ஆன்டி காங்கிரஸ் ஆன்டி காங்கிரஸ்ன்னு வளர்ந்து வருது இந்துத்துவம் அத்வானி இந்துத்துவம் ராமர் கோயில் பிரச்சனையில வளர்க்குறாரு ஒரு இருபது பர்சன்ட்னு வரும்போது நீங்க சொல்லக்கூடிய இந்த பத்து பர்சன்ட்டுங்கிறது மோடிங்கிற ஒரு தனி நபரோட இண்டிவிஜுவல் செல்வாக்கில் ஏறி வந்தது ஓகே என்ன பார்த்தீங்கன்னா அத்வானி சோனியாட்ட தோத்துட்டாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வாஜ்பாய் தோத்துட்டார் மூணாவது ஒருத்தர் சோனியா கிட்ட தோத்தா என்ன கதியாகும் நாடு அப்போ இத்தாலிக்காரர்கிட்ட தோத்துட்டாலும் இந்த ஆர்எஸ்எஸ் அந்த நாட்டு தேரிய அடிபட்டு போயிருக்கும் அப்போ அதெல்லாம் எல்லாத்தையும் காப்பாத்துனது யாரு எல்லாத்தையும் காப்பாத்துனது யாரு சொல்லுங்க எல்லாத்தையும் காப்பாத்துனது மோடினு சொல்ல மோடி தான் நீங்க இந்தியா இந்திய கட்சிங்கிற நீங்க அந்த முப்பது பிரச்சனை அது உங்க உரிமை பாஜகவில் மோடி தலைமை ஏற்றனால தான் ரெண்டு தடவை சோனியா கிட்ட தோத்த தோத்த பாஜகவை மோடி லிப் பண்ணி விட்டுருக்கிறாரு இன்னைக்கு மோடிக்கு வந்து உயர் வகுப்பு பிராமணர்கள் மோடி ஏத்துக்கிறாங்க ஓபிசி வந்து மோடி ஒரு பிரைடா நினைக்கிறாங்க மற்ற உயர் வகுப்பினர் வந்து உயர் வகுப்பினர் வந்து மோடி ஏத்துக்கிறாங்க எஸ்சி எஸ்டி கான்ஸ்டியூஷன் பண்ணி கொடுத்து ஒரு தலித் எலிவேஷனுக்கு காலில் நின்று மிகப்பெரிய அறிவு திறமையை மதித்து அம்பேத்கரை வணங்கக்கூடிய ஒரு பிரதமர் மோடி தான் அம்பேத்கரே வணங்குறாரு அவரோட கட்சி கொள்கைங்க நீங்க அம்பேத்கரை சொல்லுங்க இல்ல அப்ப எப்படி எப்படி ஒரு மாற்று இல்ல மாற்றுக்கிறது என்ன வைக்கிறாங்க நான் ஒரே வார்த்தை சொல்லிடுறேன் அம்பேத்கரையும் வணங்குகிறார் சவார்கரையும் வணங்குகிறார் தம்பி காந்தியை சுட்டுக் கொண்டு கோட்ஸையும் வணங்குவார் தம்பி நான் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க இன்னும் உள்வாங்காமலே நீங்க இடையில இடம் வருவீங்க சரி பிர்சா முண்டாங்கிற ஒரு டிரைபல் லீடரை இது பண்ணி இன்னைக்கு வந்து டிரைபல்ஸோட அங்கீகரிச்சு இந்தியாவில் அரசியல் பண்றாரு தலித்துக்கு கான்ஸ்டியூஷன் அவுன் பண்ண பண்ணி கொடுத்துருக்காரு ஓபிசிக்கு வந்து ஓபிசி கமிஷனுக்கு கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காரு பத்து சதவீத ரிசர்வேஷனை வந்து பட்டேல் பிராமின் கயஸ்தா பூமிகார் பண்டாரி ஜெய்ஸ்வால் போன்ற சமூகங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு ஸோ அவர் வந்து எல்லா தரப்பு இந்துக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இந்து தலைவராக இன்னைக்கு எமர்ஜ் ஆயிட்டாரு அது வந்து மற்ற பாஜக தலைவர் யாருக்கும் கிடைக்கல அதுதான் பல சமீபத்தில் ஜார்க்கண்ட்ல ஏன் தோல்வி சமீபத்தில் நடைபெற்ற அந்த கன்ஜா அவ்வளவு எமர்ஜா இருக்கு இந்த தலைவரா இந்திரா காந்தி ஏற்கன இந்திரா காந்தி பிரதமரா இருந்து ஆஹ் சாதிச்சதை விட பல மடங்கு மோடி சாதிச்சிருக்கிறாரு உங்களுக்கு பெரியார் இருந்தா இந்திரா காந்தி வந்து எல்லா இடமே வந்து அவங்க ஜாதி காந்தவங்கள பிரமின்ஷா சீப்பின்ஷா போடுறாங்கன்னு சொன்னதும் மோடி இப்போ வந்து பிஜேபிக்கு பிராமணரையும் போடுறாரு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸலா போடுறதையும் வந்து பெரியார் பெரியார் பெரியார்ன்னு சொல்லுவாங்க பெரியார் என்ன சொன்னாரு எங்கு உள்ள முற்றாளர்களுக்கு தெரியாத ஒரு நாடா அந்த நாடு இருக்குது புரியுதா உங்களுக்கு அப்போ இந்திரா காந்தி எண்பதுக்கு மேலே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் மோடி பிரேமிஷ்டர் ஆனந்தம் மோடிக்கு பெர்ஃபார்மன்ஸும் எடுத்து பார்த்துருவோமா அப்போ என்ன மோடி போல் போழ்பெற்றோருன்னு கருணாயி சொல்லியிருக்கிறாரா அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒவ்வொரு காலகட்டமும் மாறுது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அந்த அடிப்படையில் வச்சு நகர்றாங்க ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்றது போல கூட்டணி தர்மங்கள் கூட்டணி விஷயத்த சார்ந்து நகர்றாங்க அப்ப சொல்லப்பட்ட வார்த்தைகளா இருக்கலாம் அது நீங்க சித்தாந்தத்துக்குள்ள இருக்கிறீங்க சித்தாந்தத்தை தாண்டி இந்தியாவில் இண்டிவிஜுவல் லீடரா மோடி அனைத்து இந்துக்களுக்கும் பொதுவான ஒரு லீடரா வந்துட்டாரு இந்த பெருமை யாருக்கும் கிடைக்கல நேருக்கு கிடைச்சது அது அனைத்து இந்தியர்களுக்கும் பொதுவான லீடரா வந்தார் நீங்க அனைத்து இந்துக்களுக்கும் பொதுவான லீடர் தான் மோடியை நான் சொல்றேன் மற்ற கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ்ல மோடிக்கு ஓட்டு கம்மிங்கிறதுனால அதை தான் சொன்னேன் நேருவை தாண்டிட்டாரு செல்வாக்குலன்னு ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தாண்டிட்டாரு கருணாயி சொன்னார அது இல்லைன்னு சொன்னீங்களா சப்ப இந்த விஷயத்தையும் இந்த கூட்டணி முறிவு எப்படி ஒப்பிடுறீங்க இந்த விஷயத்தையும் இந்த கூட்டணி முறிவு எப்படி நீங்க ஒப்பிடுறீங்க அதாவது சிதம்பரத்தோட பவர் பாலிடிக்ஸுக்கு துறைமுருகன் பதிலடி கொடுக்குறாரு சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா த்ரீ ப்ளஸ் ஒன்றுங்கிறது வந்து ஒன்று காங்கிரஸ் ஆகிருந்தால் அது ஃபோர் இல்லை சிக் ஃபைவ் சிக்ஸ்ன்னு போகும்னு சொல்கிறாரு அப்போது தனிச்சு நிற்கும் போது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து திமுக சுமார் இருபத்தஞ்சு சதவீத வாக்கள் எடுத்தது காங்கிரஸ் நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கள் எடுத்தது பிறகு வாசன் வேறு காங்கிரஸ் விட்டு பிரிஞ்சு போயிட்டார் இந்த சூழ்நிலையில் திமுக மூணு காங்கிரஸ் ஒன்றுன்னு சிதம்பரம் சொல்கிறது நாளைக்கு வந்து நூற்றம்பது சீட்டு திமுகனுன்னா ஐம்பது சீட்டு சிதம்பரம் கேட்பார் அப்படிங்கிறத திமுக உணர்கிறாங்க திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா எட்டு பிளஸ் ஒன்று தான் திமுக பிளஸ் காங்கிரஸ்ங்கிறதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ உள்ளாட்சி தேர்தலில் வந்து காங்கிரஸ் மூணு பர்சன்ட் சீட்டு கீழே கொண்டு போயிட்டாரு ஸ்டாலின் அதனால தான் அந்த பிரச்சனையே வருது இப்போ நகர்ப்புற உள்ளாட்சியில் கூட நின்னா ரெண்டு பர்சன்ட் ஓட்டுக்கு வைப்பாரு தனிச்சு நின்னா நீங்கள் எத்தனை பர்சன்ட் எடுத்துடுங்கிற அளவுக்கு தான் திமுக வந்து காங்கிரஸை மதிக்கப் போகுது காரணம் இந்த சுச்சுவேஷன் டைம் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அடுத்து நடக்கூடிய டைம்ல க காங்கிரஸுக்கு பலகீனமான இடமாட்டோம் திமுகவுக்கு ஒரு சாதகமான இடம் மாட்டோம் இருக்குது ஸோ இந்த இடத்துல நாளைக்கு வந்து அதிக சீட்டு கேட்டு அறுபது சீட்டு கேட்டு முப்பது சீட்டு ஜெயிக்கிற மாதிரி கேட்டு நாலு சட்டமன்ற தேர்தலில் திமுக நூறு சீட்டு அந்த ஆட்சி வரும்னா நூ முந் நூறு சீட்டுக்குள்ளே வரல அது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் கூட்டணி மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் ஓகே பதினொன்றில் தோத்து போச்சு பதினாறில் ஒரு பர்சென்ட் ஓட்டில் தோற்றாலும் கூட ஜெயலலிதா நூற்றி முப்பதுக்கு மேலே வந்துட்டாங்க இவங்க ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளான் இருக்கும்போது இப்படி ஒரு ரேஞ்சில் அவங்க மெஜாரிட்டி வராத ஒரு ரேஞ்சில் மீண்டும் வந்ததுன்னா காங்கிரஸ் சப்போர்ட்டோட ஆட்சி அமைஞ்சுன்னா ஒரு ஹங் அசம்பிளி வரக்கூடிய டைமில் சிதம்பரம் போனவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டு வரதுக்குள்ளே ஒரு வாய்ப்பை உருவாக்குதுக்குள்ள ஒரு சூழல் வரலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி அலையே ராமதாஸ் சொன்னார் நாங்களும் காங்கிரஸும் சேர்ந்து விட்ரா பண்ணோம்னா ஆட்சி போயிடும் சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரோன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ராமதாஸ் சொன்னார் உடனே தான் கருணாநிதி காங்கிரஸுக்கு பதினாறு சீட்டை கொடுத்து அன்றைக்கி தேவை இருந்தது பதினாறு சீட்டை கொடுத்து ராமதாஸை வந்து ஜெயலலிதா மடியில் கட்டி ராமதாஸை சீரோ வாக்கி விட்டுட்டார் ஆக இன்றைக்கி காங்கிரஸ் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் டிமாண்ட் உள்ள ஒரு கட்சியாக இல்லை மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் டிமாண்ட் உள்ள ஒரு கட்சியாக இருந்தது திருநாக்கரசு போலிட்டிக்ஸ் பண்ணார் வராத ரஜினிகாந்தை வச்சு பவர் பாலிடிக்ஸ் பண்ணார் டிடிவி தினகரனை வச்சு பவர் பாலிடிக்ஸ் பண்ணார் தினகரன் காங்கிரஸ் சேர்ந்தட கூடாதுங்கிறதுல ஸ்டாலின் டக்குனு பத்து சீட்டை கொடுத்துட்டாரு இன்றைக்கி காங்கிரஸுக்கு பவர் போலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்போ அவங்க சிதம்பரம் ஏதோ இண்டிகேஷனில் தான் பேசியிருப்பார் ஏதோ ஒரு இடத்துல இருந்து இண்டிகேஷன்லாம் பேசியிருப்பாருன்னு சிதம்பரத்தை வந்து திமுக கணக்கு போட்டு நாளைக்கு நம்மகிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ணி கூட்டணியை பிரிச்சுக்கிட்டு பாஜகவுக்கு வந்து மோடிக்கு வந்து தமிழ்நாடு தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகாவெலாம் ரஜினி மேலே ஒரு பூஸ்ட் ரஜினியால் ஒரு பூஸ்ட் ஆயிரக்கூடா சோனியா தரப்பில் காங்கிரஸில் ஏகே ஆண்டனி சீத்தாராமையா அசோக் சவான் ப்ரித்திவ்ராஜ் சவான் இன்னும் நிறைய ஆட்கள் வந்து ராஜின்னு ஒரு தலித் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபீலிங் வந்து காங்கிரஸுக்குள்ளே இருக்குது ஸ்டாலின் வந்து பிஜேபி கூட போகமாட்டார் மோடிக்கு இணையாட்டு தன்னை தகவச்சு கொண்டு ஆன்டி மோடி தெளிவாக எல்லா இஷ்யூலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ரஜினி வந்து ராகுலையும் தலைவராக தொடரணும்னு சொல்கிறாரு மோடியும் வந்து முப்பாரும் இக்காரம் இல்லாத ஒரு பிரதமர்னு கருணாதிக்க வார்த்தையை மோடிக்கு தான் பயன்படுத்துகிறார் அவர் கூட போரா நம்ம கூட வருவாரான்னு தெரியல அவர் பிஜேபி கூட போனால் நமக்கு பாதிக்கும் அதனால் நம்ம பிஜேபி கூட போகிறத தடுத்ததுக்கு நம்ம வந்து ரஜினி கூட கூட்டணி வைக்கலாங்கிற ஒரு கருத்து இந்திய அளவில் காங்கிரஸில் இருக்கு சிதம்பரம் அதுக்கு பின்னணியாக கூட இருக்கலாம் ஸோ திமுகவுக்கு வந்து அதில் சந்தேகம் வருது நாளைக்கு இங்கே மத மாத பாஜக தமிழ்நாட்டில் வேறு ரஜினிகாந்திர கூட்டணி போகக்கூடிய காங்கிரஸ் ஒரு பலமான சக்தியாட்டு போகிறத விட ஒரு பலகீனப்பட்ட சக்தியாட்டு போயிட்டு போட்டு ஏதாவது இன்னொரு சந்தேகம் இருக்கு வெறும் இந்த சாதாரணமான ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நடந்த ஒரு சின்ன இட பிணக்க இந்தியா முழுக்க இருந்த ஒரு பாஜக சக்திக்கு எதிராக மதச்சார்பற்ற கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி வந்து அந்த சின்ன பிணக்குக்காக விலகிடுவாங்க கூட்டணியும் முடியும்னு சொல்லிட முடியுமா நம்மளால ஏங்க கருணாநிதி வந்து பாஜக கூட்டணி வைக்கும்போது போது பேசுவார் காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு வந்து இன்னும் பேசுவார் ஸ்டாலினும் அப்படி தான் நாளைக்கு கூட கூட்டணி போனால் ஒன்று பேசுவார் இன்றைக்கி ஒன்று பேசுவார் அப் அப்படிப்பட்ட உங்களுக்கு சிஏ சிஏ சிஏஏலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க மோடி அதில் வந்து ஏற்கனவே பெர்சன்டேஜ் ஏறிட்டார் இன்னும் ஏறுவார் தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு லாபம் அதில் நான் மறுக்க வரல இந்தியாவில் மோடிக்கு தாங்க லாபம் இந்துக்களுக்காக தானுங்க அதை பண்ணியிருக்கிறாரு கிறிஸ்தவர்களுக்காகவும் பண்ணியிருக்கிறாரு இந்துக்களை சொல்லி வந்த அரசு இந்துக்களுக்காக பண்ணியிருக்கிறாரு நீங்கள் என்ன தினத்தேவா தேவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க சியாமா பிரசாத் ஏன்னா அவங்கள சொல்லி தானேங்க வந்தாங்க அந்த அந்த ஐடியாவில் தான் வந்தார் அதில் அம்பேத்கர் அவர் சொல்கிறது வேறு எந்த சீஃப் பிரைம் மினிஸ்டருக்கும் அம்பேத்கார் கொமட்டிச்சு மோடிக்கு கொமட்டல்ல அதுதான் உண்மை அதில் அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும் இப்போ வந்து இந்துக்கள் மத்தியில் தலித் இந்துக்கள் ட்ரைபல் இந்துக்கள் ஓபிசி இந்துக்கள் அப்பர் காஸ்ட் இந்துக்கள் நான் பிராமின் அப்பர் காஸ்ட் இந்துக்கள் எல்லா இந்துக்களும் மோடியை வந்து இதில் இந்தியாவில் வந்து பாராட்டுறாங்க லாபம் வருது பார்லிமெண்ட்டு அதை அங்கீகரிச்சாச்சு ஜுடிஷியரில் தடை இல்லை என்னமே இதை மாத்திருவேன் சொல்கிறதே ஏமாற்றி வேலை இப்போ வந்து அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டுக்காக காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் போட்டி காங்கிரஸுக்கும் என்சிபிக்கும் போட்டி காங்கிரஸுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் போட்டி காங்கே காங்கிரஸுக்கும் மாயாவதிக்கும் போட்டி காங்கிரஸுக்கும் மம்தாவுக்கும் போட்டி காங்கிரஸுக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி அந்த சிதம்பரம் சொல்கிறாருல்ல அந்த தேரிப்படி பதிமூணு பர்சன்ட் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் காங்கிரஸால் கன்சால்டேட் ஆகுன்னு சிதம்பரம் அந்த அர்த்தத்தில் பேசுகிறாரு ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் ப்ளஸ் திமுகவில் தான் கன்சால்டேட் ஆச்சு இப்போ உள்ள சூழ்நிலையில் நீங்கள் இல்லாமலே இது காங்கிரஸ் சென்றக்கு எலெக்ஷன் இல்லை உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி அது நீங்கள் இல்லாமலே நாங்கள் ஏறி வந்துடுவோம் உங்கள் இடம் இவ்வளவுன்னு உங்களை காட்டினோன்னு இந்த இடத்துல வந்து ஒரு ராங் டைமில் சிதம்பரம் ஆரம்பித்ததுனால ஸ்டாலின் வந்து வந்து அதை லாக் பண்ணுறாரு இப்போ திமுக இருந்து பார்த்தா சாதாரணமான விஷயம் தானே இதை கடந்து போகலாம் இல்லையா சட்டமன்றக்கும் இந்த கூட்டணியை கொண்டு போவதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது காங்கிரஸுக்கு நீங்க சொல்கிற மாதிரி பார்த்தா ரஜினி வரப்போறது உறுதியாகி ரஜினி கூட போய் சேர்வதற்கான ஒரு சபிக்ஜயங்கள இதுக்கு மூலமாக காட்ட வராங்களா காங்கிரஸ் இல்ல இல்ல காங்கிரஸோட நடவடிக்கை ஏதோ ஒரு லெவலில் திமுகவுக்கு சந்தேகத்தை கொடுத்துட்டு ரஜினின்னு வரவே இல்லை என்றாலும் திமுகவுக்கு ஏதோ ஒரு இதில் சந்தேகத்தை கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் தான் நாளைக்கு நம்ம கழுத்தை நெறிக்க காங்கிரஸை இன்றைக்கே உங்கள் அளவு வேற இவ்வளவு தானே அடிச்சிடணும்னு திமுக அடிக்குது ஸ்ட பயங்கரமாக அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை சிதம்பரம் வந்து ஸ்டாலினுக்கு செல்வாக்கில் வந்து தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டராட்டு ஒரு வாய்ப்பு வருமானு கணக்கு போடுறாரு இந்தியாவில் பிரதமராட்டு மதசார்பற்ற கட்சிகளுக்கு ஆல்டர்நேட்டிவ் பிரைம் மினிஸ்டராட்டு வர முடியுமா ஒரு கணக்கில் சிதம்பரம் போடுறாரு இதுக்கெல்லாம் வந்து திமுக தயாராக இல்லை காரணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணி இல்லைன்னு சொன்னது சொன்னதுமே சிதம்பரம் நின்னா டெபாசிட் வந்துட்டு அரசியல் விட்டு என்பது தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் சிதம்பரத்தை பண்ணிட்டார் ஸோ மீண்டும் சிதம்பரம் இப்படி ஒரு வாய்ப்பை அது திமுக முதுகுக்கு மேலே ஏறி பெறுவாருன்னா அதற்கு வந்து நாம் ஏன் இடம் கொடுக்கணும்னு திமுக நினை நினைக்குது அது மட்டும் இல்லை திமுக தனி ஆட்சி அதை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் காங்கிரஸோட நடவடிக்கைகள் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அலர்ட் ஆகி ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா பாணியில் அப்ளை பண்ணுறாரு ஸோ கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் உள்ள கூட்டணியில் ஒரு முடிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இல்ல முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புன்னா காங்கிரசுக்கு இடம் இவ்வளவு தான் திமுக பெரிய மனப்பான் மேல காங்கிரஸ் அடிச்சாச்சு காங்கிரஸ் உள்ளவங்களே வந்து ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் அதுக்கு திமுகவில சிலருக்கு பிடிக்கலன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் ஓகே இனிமேல் வந்து திமுக வந்து இன்னொன்று திமுக என்ன நினைக்கிறாங்க அறுபத்தி மூணு கொடுத்தோம் அஞ்சு தான் ஜெயித்தாங்க நாற்பத்தொன்று கொடுத்தோம் எட்டு தான் ஜெயித்தாங்க அருண்ஜேட்லி சொன்னது மாதிரி காங்கிரஸும் கூட்டணி கட்சிகளும் தோத்ததினால தான் திமுக ஆட்சிக்கு வராமல் போச்சு அப்போது காங்கிரஸ் சீட்டு கொடுத்தாலே அது தோக்கும் எதிர்கட்சி கொடுத்த மாதிரி அது ஏன் காங்கிரஸ் அவ்வளோ அதிக சீட்டு கொடுக்கிற எண்ணமும் திமுகவுக்கு இருக்கலாம் அதாவது காங்கிரஸ் தன்னை பற்றி நினைக்கிற அளவுக்கு திமுக காங்கிரஸை நினைக்கல கருணாநிதி கூட பண்ணிட்டு போனார் ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா பாண்டியில் அரசியல் பண்ணுறாரு சார் இப்போ குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற துக்ளக் விழாவில் குருமூர்த்தி துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு மற்றும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மூன்று பேருமே பேசுகிறாங்க குருமூர்த்தி அவர்கள் பேசிய பிறகு தான் ரஜினிகாந்த் அவர்கள் போய் பேசுகிறாங்க அப்போ வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு முரசொலி கையில் வைத்திருப்பவர்களெல்லாம் திமுக காரர்கள் துக்ளக் வைத்திருப்பவர்கள்லாம் அறிவாளிகள் அப்படிங்கிறார் முரசுலிய கையோத சிறுமைப்படுத்துறாரு ரஜினிங்க அந்தவர் இல்லை அப்படி ஒரு தோற்றம் இருக்குன்னு சொல்றார் இது ஒரு லைட்டர் வேனில் எடுத்துருக்கணும் இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரா எடுத்துக்க முடியாது அது எப்படி எடுத்துக்க முடியாதுன்னு நான் கேட்குறேன் இப்போ என் வீட்ல நான் ரொம்ப நியாயவான் அப்படின்னு நான் கதவுல போட்டேன் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவன்னா நியாயவான் இல்ல அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துருது பெரியார் சொன்ன ஒரு இதை தான் படிக்க சொல்றீங்க சோசியல் இதை தான் வேற அப்போ அப்போ அது வந்து அந்த மீன்ல தான் ரஜினிகான சொல்றது எடுத்துக்க முடியும் இது வந்து ஒரு விழாவில ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் விழாவில போனா இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து யாரையும் அழிக்காம கன்ஸ்ட்ரக்டிவா கிரியேட்டிவ்வா பண்ணுவாங்கன்னு பேசுவாங்க சட்டக்கல்லூரி போனா சட்டக்கல்லூரி மாணவர்கள் கன்ஸ்ட்யூஷனை காப்பாற்றுவாங்க இந்தியாவை நாட்டை காப்பாற்றணும் நீங்க தான் நாளைக்கு தலைவர்களும் பேசுவாங்க மருத்துவக் கல்லூரி ஆஹ் மாணவர்கள்கிட்ட போய் பேசினா தான் உயிரை காப்பாற்றக்கூடிய கடவுளுக்கு ஞானம்னு பேசுவாங்க இது வந்து ஒரு இடத்துல ஒரு இதை பேசும்போது புகுந்து பேசுறது இயல்பான ஒன்னுதான் இதை நீங்க பெரிய அளவுல நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டியது ஒருவரை புகழ்வுதல் யாருக்கும் மாற்றம் குறதில்லை ஒருவரை புகழ்வதுங்கிற பேர்ல மற்றொரு இகழ்வது நியாயமானதா அதில் எழுபதுங்கிற மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல திமுகவோட அபிஷியல் பத்திரிகை வந்து நம் நாடு அண்ணா வந்து ஆசிரியர் நம் நாடு போனியாக அது அளவுக்கு முரசொலி பெருசாக போயிட்டுன்னா அப்போ அபிஷியல் பத்திரிகை தாண்டி முரசொலி வித்திருக்குன்னு அர்த்தம் அது கர்நாடிக திறமை அதுல இருக்குன்னு அர்த்தம் முரசொலி ஆசிரியர்னாலும் கர்நாடிக திறமை அதுல அதுல இருக்குன்னு அர்த்தம் அப்போ முரசொலி வச்சிருந்தா திமுகங்கிற மாதிரி சொல்றதுன்னா அண்ணாவோட நம் நாடே அடிச்சு தூக்கி கர்நாடி நின்றுருக்காருன்னு ரஜினி போல்றாருன்னு கூட அதை எடுத்துக்கலாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை இன்டர்பிரட் பண்றது ஆனால் இன்னொரு விதமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சீன்றாங்கன்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்டாலின் வர்சஸ் ரஜினிங்கிற லீடர்ஷிப் ஓரியண்டட் ஒரு இது வரட்டு அதுக்கு நம்ம திமுகவை ஏதாவது பண்ணினா வந்து அந்த பாப்புலாரிட்டி நமக்கு வந்து லாபம்னு கூட ரஜினி நினச்சிருக்கலாம் நம்ம என்ன நினச்சி பேசுகிறாருங்கிறத நமக்கு தெரியாத வகையில் நம்ம ஒரு இன்டர்பிரடேஷன் சொல்கிறோம் அவ்வளோ இல்லை அந்த கூட்டத்திலேயே திரு ரஜினிகாந்த் அவர் பேசும்போது சொல்கிறாரு இதை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் திறனாய்வாளராக இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் பத்திரிகையாளராக இருந்தவர் ஊடகங்களாக இருந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் கருத்து சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் பத்திரிகைகள் எல்லாம் ஊடக தர்மத்தை காப்பாற்றணும்

இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு ஊடகத்தை பற்றி சொல்லும்போது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொல்லி ஊடகங்கள் எனக்கு இன்னும் என் அமிஷத்தில் இருக்கணும்னு ஒருத்தர் இன்டெரக்டாக கிளைம் பண்ணுறது வந்து கருணாதி பண்ணியிருக்காரு ஜெயில்தான் பண்ணியிருக்கிறார் ரஜினி பண்ணியிருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது நீங்கள் கருணாநிதி ஜெயில்தாவுக்கு ஒரு நியாயம் ரஜினிக்கு ஒரு நியாயம்னு பார்க்கக்கூடிய அது காரணம்னா ரஜினி மோடியோட கூட்டணி பாருங்க கூடிய இந்த ஆன்டி மோடி வேற சமூக நீதியும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாதுங்க உங்களுக்கு அப்படி ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் கருத்து எல்லாம் வெற்றி பெற்றுட்டு அந்த கூட்டத்துக்கு அடிமையாக தான் எல்லாரும் இருக்கிறீங்க இல்ல இப்போ துக்குல குருமூர்த்தி அவர்கள் பேசும்போது சொல்றாங்க இந்த இடத்துல நான் அரசியல் பேசிதான் பாஜக கொள்கைகள் ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கணும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு குருமூர்த்தி வேண்டுகோள் குருமூர்த்தி அவர்கள் வேண்டுகோள் அரசியல் தானே இது அரசியல் தான் அதே மாதிரி ரஜினிகாந்த் அரசியலாம் பேச மாட்டேன் சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் கருத்துவாக மிகப்பெரிய பூதகரமா இருக்கிறாங்க அவங்க என்ன ரஜினிக்கு எதிரியா சோனியா ஒரு ஆஃபர் கொடுத்தா ரஜினி சோனியாவோட கூட்டணி போயிட்டு போங்க பதிமூணு பெர்செண்ட்டும் ரஜினி பின்னாடி போய் நின்றுட்டு போகுது அரசியல் தானே பார்ப்பாங்க சினிமான ரஜினி தானே பார்த்தாரு குருமூர்த்தி அவருக்கு எண்ணத்தில் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை ரஜினி என்ன பண்றாருங்கிறது அவர் வரும்போது தான் தெரியும் இந்த இதே பதிமூணு பர்சன்ட் இன்னைக்கு ரஜினிக்கு எதிராக தீயை மிதித்த மாதிரி தையா தக்கா மதிக்கிறவங்கலாம் வந்து சோனியா ரஜினி கை கைகூலிக்கிட்டா வாழ்க ரஜினின்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க என்ன ரஜினிக்கு போட்டியாளரா ஸ்டாலின் தான் ரஜினிக்கு போட்டியாளர் ரஜினிகாந்த் அவர்கள் பேச்சில் மிக முக்கியமான ஒரு பகுதியை நான் சொல்லணும் துக்ளக் வந்து ரொம்ப தைரியமான பத்திரிகை எதன் காரணமாக அப்படின்னா பெரியார் அவர்கள் ராமர் சிலையும் சீதையின் சிலையும் நிர்வாணமாக கொண்டு வந்து சிறப்பு மாலை போட்டு கொண்டு வந்தார் அதை எந்த பத்திரிக்கையுமே வெளியிடலை ஆனால் வெளியிட்ட ஒரே பத்திரிக்கை துக்ளக்கு தான் அதுவும் பிளாக்கில் விற்றுச்சுங்கிறாரு இந்த தகவல் இதுக்குள்ளார சரியான புரிதல் இல்லாமல் உண்மையை வெளிப்படையாக பேசாமல் இருக்குன்னு ஐயா சுபவி போன்றது கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க நாளைக்கு கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு வரக்கூடிய ஒரு தலைவராக இருப்பவர் தலைவராக தன்னை எண்ணிக்கொள்பவர் இதனால ஒரு புரிதல் நீங்க குறிக்கிடாம நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன் பெரியார் தமிழக பொலிட்டிக்ஸ்ல ஒரு பெரிய போல்சே கிடையாதுங்க அது பொய்யான கருத்தை சுபபி பண்டங்கள மோசடியா பண்ணிட்டு இருக்காங்க சுபபி இந்த விஷயத்துல மோசடிக்காரருங்க நான் சுபபி என்கிட்ட நேருக்கு நேர் வாதத்துக்கு வந்தாருன்னா பெரியார் ஒரு இதுக்கு நான் நான் பதில் நீங்கள் சொல்றேன் ஒண்ணுல பெரியார் வந்து காமராஜரை விஷய தேலன்னு சொன்னார் காமராஜர் வந்து பெரிய அளவில் வந்து சுருளிப்பு ஜெயித்தார் அப்போ இதுல முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் காங்கிரஸ் எடுத்தது அப்புறம் வந்து படையாட்சி ஒரு பெரிய தலைவர் காங்கிரஸ்ல சேர்ந்திருக்காரு மாணிக்கவால் நாயக்கர் காங்கிரஸ்ல சேர்ந்திருக்காரு ஆஹ் இவர் மார்ஷல் நேசமணி காங்கிரஸ்ல ஆயிருக்காரு ஐயா தானிங்க நாடார் காங்கிரஸ்ல மெர்ஜாயிருக்கிறாரு அடுத்த எலெக்ஷன் வருது ஐம்பத்தி ஏழுல பர்சன்ட் ஓட்டு காமராஜ் எடுத்திருக்கிறாரு காமராஜ் தோக்கடிக்குன்னு சொல்லியும் பெரியார் தோக்கடிக்கல அதுக்கு பிறகு முப்பத்தஞ்சு பிளஸ் படையாச்சி பிளஸ் நாயக்கர் பிளஸ் நேசமணி பிளஸ் ஐயா தாளிங்க நாடார் எல்லாமே சேர்ந்து காங்கிரசுக்கு பலத்தை கூட்டின பிறகு பெரியாரும் அதுல சப்போர்ட் பண்ணிருக்காரு பெரியார் சப்போர்ட்ல என்ன பெரிய ஃபோல்ஸ் காமராஜ் வந்திருக்க முடியும் அப்படி அப்படி வராத பெரியார் அவர்களை இப்ப வெச்சு பேச அவசியம் என்ன நான் வரேன் நான் வர்றேன் நான் வர்றேன் அடுத்தால வந்து அறுபத்தி ரெண்டுல வந்து அண்ணாவே வந்து காமராஜ் இருக்கு செலவு வச்சுட்டு தான் மக்களே சந்திக்க முடியும் அல்லது சத்தியமனிட்டு போன்றவர்களே அண்ணாவுக்கு எதிராக பேசுவாங்கிற சூழ்நிலை அண்ணா காமராஜருக்கு செலவு வச்சுட்டு தான் பிரச்சாரத்துக்கு போறாரு அறுபத்தேழு இது வந்து ப்ரோ காமராஜ் பீக்கில் நின்று ஒரு காலகட்டம் அதுக்கு பிறகு அறுபத்தேழுல ஆண்டி காமராஜ் வருது சத்ரயத கோத்திர கவுல் பிராமணர் இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணி தான் இதே கருணாநிதி வந்து கூட்டணி அமைக்கிறாரு அப்போ இந்திரா காந்தி கருணாநிதி எம்ஜிஆர் அந்த திமுக போச்சலாக இருந்த நெடுஞ்செழியன் அப்போ நெடுஞ்செலி என்ன சொன்னார் காங்கிரஸ்னா இந்திரா காந்தி தான் காங்கிரஸ் காமராஜ் கட்சி நூற்றம்பது சீட்ல தான் இருக்குது இந்திரா காந்தி கட்சி தான் ஐநூறு சீட்ல தான் பேசினார் அப்போ ஆண்டி காமராஜ் தான் அவங்க பண்ணியிருக்காங்க இதுல பெரியார் அங்கே இது பண்றதுக்கு இதுக்கு வந்து அது ரெலவென்ட்டே இல்லை பெரியார் பேரை சொல்லாமலே இருக்கலாம் இது ஒரு பெரியார் பேரை பயன்படுத்தாமலே இருந்திருக்கலாம் ஆனால் அவர் பெரியார் பேரை பயன்படுத்துறாரு தவறான செய்தியை பதிவு பண்றாரு இல்ல அங்க செருப்பு மாலை போட்டு அவர் கொண்டு பேசி முடிச்சுறேன் அவரை நோக்கி செருப்பு வீசப்படுகிறது அந்த தான் அந்த இடத்துக்கு போடுறாரு நிர்வாணமாக சிலையை கொண்டு வரல இவ்வளவு பிழைகளுடைய ஒரு செய்தியை ஒரு மேடையில் நின்று எப்படி பேச முடியும் எங்க இது வந்து துக்குளக்கல வந்ததா ரஜினி பார்த்துட்டு மற்றவங்க பத்திரிகை வராது துக்குளக்க வந்திருக்குன்னு துக்குளக்கல போலந்து இது பெரிய மேட்ருங்க பெரியார் வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அவன் பண்ணி பெரியார் பண்ணாருந்தாங்க பெரியாட்டை என்னங்க எம்பி இருந்தாங்க ஒரு கவுன்சிலர் இருந்தாங்க காமராஜ் நேருக்கிட்ட உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அவனு பண்ணார் ஆண்டி காமராஜ் கொஞ்சம் கூட ஆண்டி காமராஜ் தாண்டி ஆண்டி நாடார் ஜாதிய வன்மம் அப்படி உள்ள அழுகல் மூளை ஆசாமிகள் வந்து கருத்துருவாக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க நான் வரேன் பெரியாட்டை என்ன இருந்தது ஜெயலலிதா தான் அறுபத்தொம்பது சதவீதத்துக்கு கேரண்டி பண்ணாங்க வீரமணியாக கேரண்டி பண்ணார் ஜெயலலிதாட்ட சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வந்து பத்து பன்னெண்டு எம்பி இருந்து மூப்பனாறுட்டையும் வாழப்பாட்டையும் எம்பி இருந்து அந்த அரசியல் அதிகாரம் அங்கே பண்ணுது நேருக்கு பட்டேலுக்கு எதிராக காமராஜ் வேணும் காமராஜ் சொன்னார் நகர் கேட்டார் அல்லது நீங்க என்ன கான்ஸ்டியூன் கவர்மெண்ட் வந்திருக்கோம் பெரியார் கான்ஸ்டியூன் கவர்மெண்ட் கொண்டு வந்தார் கொண்டு வந்தாருன்னா பெரியார் எத்தனை எம்பி இருந்து என்ன இருந்தது பெரியார் என்ன பொலிட்டிகல் போல்ஸ் பெரியாருடைய பொலிட்டிகல் போர்ஸையே பேசல இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் உருவாவதற்கான கருத்தியலை உருவாக்கி கொடுத்தவர் தான் பெரியார்னு பேசுறாங்க யாருமே இங்க கட்சி அரசுல பெரியார் வந்தார்னு சொல்லவே இல்லை இயக்க அரசுலாம் இருந்து அவர்கிட்ட இருந்து வந்த தம்பிகள் தானே அண்ணாவும் கலைஞரும் எங்க நான் கருத்தியல் எல்லாம் கிடையாதுங்க ஆல்டர்னேட்டிவ் போல்ஸ் அண்ணா வந்தாருங்க ஆல்டர்னேட்டிவ் நோட்டா படையாச்சு இருந்தா அது படையாச்சு மண்ணா போயிருக்குங்க ஐம்பத்தேழுல அண்ணா வந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாருங்க இது என்ன முதலியார்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஆண்டி ஹிண்டு பண்ணனால கொஞ்சம் ஆன்டி ஹிந்துஸ் ஓட்டு போட்டாங்க படையாட்சியும் நாயக்கரும் வன்னியர்ல ஏமாத்திட்டாங்கன்னு வன்னியர் சமுதாயம் தாங்க தூக்கி விட்டு பதினஞ்சு சீட்டு தொண்டை மண்டலத்தில் தாங்க கிடச்சிது மாப்போசியோ சொன்னாரு தொண்டை மண்டல கட்சிக்குங்க அப்போ திராவிட இயக்கம்னா அந்த பதினஞ்சு சீட்டும் அந்த பதினஞ்சு இதுந்தானா நான் ஆதாரத்தோட பேசுறேங்க யாருக்கிட்டையும் சும்மா யார் வேணாலும் என்கிட்ட வரலாம் நான் ரெடி நீங்கள் வந்து சும்மா மோசடியாக வந்து பிராமண எதிர்ப்பு பண்ணி நாடார் எதிர்ப்பு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசக்கூடிய துவேஷம் பிடிச்சவங்க உங்கள் கருத்தெல்லாம் எப்படிங்க நான் ஏற்றுக்க முடியும் வாங்க பேசிடுவோம் யார் யார் பின்னாடி வர போகிறீங்க நான் ஆதாரத்தோட வரேன் திராவிட இயக்கம்னா ஐம்பத்தேழு வந்து அண்ணாவுக்கு வந்து ஒரு திராவிடம் பண்ணுன்னா ஐம்பத்தேழு அண்ணாவுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் கிடைச்சிருக்கணுமில்ல பதினஞ்சு பர்சன்ட் தானே கிடைச்சி வட மாவட்டத்தில் தானே கிடைச்சி ஏன் மேற்கு மாவட்டத்தில் ஏன் கிடைக்கல தென் மாவட்டத்தில் ஏன் கிடைக்கல அப்போது என்ன திராவிடம் பண்ணு படையாச்சி நாயக்கரும் விட்டுட்டு போனதுனால அதிருப்தி அடைஞ்ச வன்னியர்கள் வந்து காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு சக்தியை வந்து தூக்கி விட்டாங்க இதில் வன்னியர்களோட ஒரு பங்களிப்பையும் வன்னியர்களுக்கு மேலே துவேஷமாக வந்து மறைக்கிறவங்க தான் திராவிட இக்கன்று பேசிட்டு இருக்காங்க திராவிட இயக்கன்னு ஜாதிய வன்மத்தோட பண்ணிட்டு இருக்காங்க இதைத்தான் நான் ஆணித்தரமா சொல்கிறேன் எனக்கு துணிச்சல் இருக்கு உண்மை உண்மை நியாயமையாண்டு இருக்குதுன்னா நான் துணிச்சலாக சொல்கிறேன் அந்த இல்லை இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன கருத்து தெரியாமல் சொல்லிட்டாருன்றீங்களா ரஜினிகாந்த் துக்குலக்கில் வந்ததை எழுதி பேசியிருக்கிறாருங்க அது இயல்பான ஒரு இதுங்க ரஜினிகாந்தை வந்து மோடி கூட ரஜினி சேர்ந்துருவாருங்கிறதுக்காக தீயை மிதித்த மாதிரி அவ்வா அவ்வானு ஒரு கூட்டம் வந்து அந்த கூட்டம் தத்தையாத்திர கவுல் கவுல் பிராமணர்களுக்கு அடிமையாகவே வாழ்ந்து வாழ்ந்து பட்டு இந்தியாவிலே பெரியாரே சொன்னார் காந்தி எல்லா இடமும் பிராமண சீப் மினிஸ்டர் போட்டிருக்காங்கன்னு சொன்னார் அந்த இந்திரா காந்தி தானங்க பார்ப்பனை அடிமையாட்டு கருணாயகம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த கூட்டம் இன்னைக்கு ரஜினிகாந்த கண்டு ஏதோ யானையை பார்த்த பார்வையிட்டு வரும் போல பேசிட்டு இருக்குங்க ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வரும்போது சோனியா சோனியா அலையன்ஸ்ல கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போ அவர் ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாரு அதெல்லாம் காணாம போயிருங்க நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா ஏற்கனவே இந்த பழையெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க ரஜினிகாந்த் பண்றத பெருசா எடுத்துக்காதீங்க அப்படி எடுத்துக்கணும் இல்லையா அரசியல ஜெய்கே தாங்க எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க கருணாநிதி ஜெயில் தான் வெற்றி இடத்தை நிற்போங்கிறாங்க கருணாநிதி ஜெயில் தான் மாதிரி வின் பண்ணது தான் ரஜினி அரசியல் பண்ணுவார் ஸோ ரஜினிகாந்த் நேற்று பேசிய அந்த துக்ளகுழாவின் பேச்சு முழுக்க முழுக்க அரசியல் இல்லை மேட்ரே இல்லைங்க ரஜினிகாந்த் களத்து வரும்போது சோனியா கூட கை கோர்த்து வராரா லெஃப்ட் கூட கை கோர்த்து வராரா இல்ல பாஜக கூட கை கோர்த்து வராரா யாரெல்லாம் அவர் கூட நிக்கறாங்க அவருக்கு எதரா யார் நிக்கறாங்கங்கறதுங்க மேட்டர் இதெல்லாம் சப்ப மேட்டருங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து புரன் தள்ளிட்டு ரெஜினி எல்லாம் இதெல்லாம் மேட்டரே இல்லங்க இப்ப கருணாநிதி வந்து ராமதாசவை வச்சு ஜெயலல கதிரா போராட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு இருந்தாரு கடைசியா வந்து ராமதாசத்தை தட்டி விட்டுட்டு மூப்புனாரை சேர்த்துட்டு வச்சு ஜெயிக்கலயாங்க கடைசியில் ஜெயிக்கிறதுக்கு என்ன அரசியலோ அதான் எல்லாரும் பண்ணுவாங்களே தவிர இதுக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து ரஜினியாந்த் மூலமா மோடிக்கு ஒரு வந்துருமோ வந்துருமோன்னு பதறக்கூடியவங்க பண்றது சோனியா அதுல தெளிவா மோடி தான் நமக்கு எதிரி ரஜினி இல்லைன்னு அந்த சோனியா சிதம்பரம் தரப்பு ரஜினியை நோக்கி போகுதுங்க சோ ரஜினி காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பார்வையில் நீங்க உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுறீங்க இல்ல வரலான்னு தான் நான் சொல்றேன் அதுக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குதான் வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் எங்களோட அரங்கத்து கருத்துகளையும் வருகை பேசுறதுக்கு மிக நன்றி நன்றி நபர்களே மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரசாமி பார்வை நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்